சகானா ஜுவல்ல பதினைந்தாவது வருட நிறைவு பதினைந்து தங்க பரிசுகள் அதிர்ஷ்டசாலிகள் யார் தங்க நகை சீட்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிம்லி மற்றும் ஈஸாம்

நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தையும் குழந்தையின் பெற்றோரும் உயிரிழந்துள்ளனர் தந்தையான முப்பத்தி நான்கு வயதான சமிலவும் தாயான முப்பத்தி இரண்டு வயதுடைய அச்சலாவும் அவர்களுடைய குழந்தையுமே இவ்வாறு இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த கட்டிடம் இடிந்து அருகில் உள்ள வீட்டின் மீது விழுந்தமையினாலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது வீட்டில் உயிரிழந்த மூவருடன் மேலும் இரு பெண்கள் உள்ளிட்ட ஐவர் வசித்துள்ளனர் போலீசார் மற்றும் ராணுவத்தினரால் முதலில் இருவர் மீட்கப்பட்டு கண்டிப்போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கண் காலை எட்டு மணி அளவில் குழந்தை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது போலீஸ் மற்றும் ராணுவம் இணைந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்த மீட்பு பணிகளை அடுத்து நேற்று மாலை மணி அளவில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தி செல்கிறது மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் இன்றைய வீர பத்திரிகையில் ஆரம்பத்திலேயே மீட்கப்பட்டதால் உயிர் பிழைத்துக் கொள்ள முடிந்தது இடுபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண் தெரிவிப்பு அதிகாலை ஐந்து மணி இருக்கும் எமது வீட்டிற்கு அருகில் இருந்து ஐந்து மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது அதன்போது ஏற்பட்ட சத்தத்தில் எழுந்து பார்க்கும் போது எனது சித்தப்பா மற்றும் அவரது மனைவி உறங்கிக் கொண்டிருந்த எமது வீட்டின் ஒரு பகுதியின் மீது குறித்த கட்டடம் விழுந்திருந்தமையினால் நாம் இருந்த அரைப்பக்கமும் கட்டடத்தின் சிறு பகுதிகள் சிதறி கிடந்தன என சம்பவம் குறித்த இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண் தெரிவித்திருக்கிறார் சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் கட்டடம் இடிந்து சிறிது சிறிதாக கீழே விழுந்து கொண்டிருந்தது என் மீதும் விழுந்தது நானும் எனது மாமியும் மற்றைய எனது சித்தப்பாவும் அவர்களது ஒன்றரை மாத குழந்தையும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களது தொலைபேசிக்கு அழைத்த போதும் தொலைபேசி இயங்கவில்லை என தெரிவித்திருக்கிறார் அனிர்த்தத்துக்கு முகம் கொடுத்த அறுபது வயதுடைய தாய் தெரிவிக்கையில் அதிகாலை ஐந்து மணி அளவில் பாரிய சத்தம் ஒன்று கேட்டதை தொடர்ந்து ஜன்னல் வழியாகவே பார்த்தோம் நாம் பார்க்கும் போது கட்டடம் முழுமையாக இணைந்திருந்தது நாம் கூச்சலிட்ட போதும் அருகில் வசித்தவர்களுக்கு சத்தம் கேட்கவில்லை அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்ததன் பின்னர் போலீசார் உடனடியாக வந்து எம் இருவரையும் மீட்டனர் எனினும் மற்றைய அறையிலேயே குழந்தையுடன் அதன் தாய் தந்தை உறங்கினர் அவர்களுக்கு என்ன வாயிற்று என்று தெரியவில்லை இது ஹோட்டல் ஒன்றாகும் கொரோனாவின் பின்னர் அதில் யாரும் தங்கி இருக்கவில்லை என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இன்றைய வீர பத்திரிகையில் இருபதாவது திருத்தம் குறித்து நாளை முதலாவது வாசிப்பு ஏழு நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் தகவல் திருத்தம் நாளை செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் சவாலுக்குட்படுத்தி யாரேனும் உயர் நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அது தொடர்பான தீர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அதுவரை இருபதாவது தொடர்பில் எந்த முன்னெடுப்பையும் நாடாளுமன்றத்திற்குள் மேற்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் அறிவித்திருக்கிறது அரசியல் திருத்தம் நாளை நாடாளுமன்றத்தில் முதலாவது வாசிப்புக்காக எடுத்துக் கொள்ள இருக்கும் நிலையில் அதன் பின்னர் இடம்பெற இருக்கும் சம்பிரதாய வழிமுறை தொடர்பாக தெளிவுபடுத்தும் அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் இன்றைய விரைசரி பத்திரிகையில் வெளி அழுத்தங்களுக்கு அமைய அரசியலமைப்பை தயாரிக்க கூடாது அத்தாவுல்லா கூறுகின்றார் நாட்டு மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அமையவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் பிற நாடுகளின் அழுத்தங்கள் கருத்துக்களுக்கு அமைய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது முரண்பாடுகளையே தோற்றுவிக்கும் என தேசிய காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தம் ஊடாக ராஜபக்சர்கள் நாட்டுக்கு பொருந்தும் விடயங்கள் முழுமையாக செயற்படுத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேசிய காங்கிரசின் காரியாலயத்தில் நேற்று பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது ஐந்து கட்டிடம் இடிந்து வீட்டின் மீது விழுந்ததில் குழந்தை பெற்றோர் பலி கண்டி பூவெளிகட பிரதேசத்தில் ஐந்து மாடி ஹோட்டல் கட்டிடம் ஒன்று வீட்டின் மீது இடிந்து விழுந்ததில் ஈடிபாடுகளிடம் ஒரு சிக்கி ஒன்றரை மாத குழந்தையும் அதன் பெற்றோரும் உயிரிழந்தனர் கண்டி பூவெளிகட பிரதேசத்தில் ஹோட்டல் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நிலம் மழை காரணமாக தால் குறித்த ஐந்து மாடி கட்டிடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் இணைந்து ஹோட்டலுக்கு கீழ் இருந்த வீட்டின் மீது விழுந்துள்ளது கட்டிடம் இடிந்து விழுந்த போது அந்த வீட்டில் ஒன்றரை மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் கூறப்பட்டது சம்பவம் அறிந்த போலீசார் மணியளவில் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த இருவரை மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு வருகை தந்த ராணுவத்தினரால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒன்றரை மாத குழந்தை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது மேலும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சபைகள் வேண்டும் மாகாண சபைகள் வேண்டாமா மக்கள் பிரதிநிதிகள் ஒழிக்க வேண்டும் என கூறுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மக்கள் பிரதிநிதிகள் இல்லாது நாடு ஆட்சி செய்யப்படுமாயின் அது முற்றிலும் சர்வாதிகார ஆட்சியே எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்தோடு எங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் வேண்டாம் என கூறுபவர்களுக்கும் இலங்கையில் வேறொரு ராஜ்யத்தை கோரி இரண்டாவது அரசியலமைப்பு உருவாக்க முற்பட்டவர்களுக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தமிழ் இளைஞரை ஹெலிகாப்டரில் துரத்தி சென்று பிடித்த போலீசார் கனடாவில் சம்பவம் கனடாவில் வாகனம் ஒன்றை திருடிக் கொண்டு தப்பி செல்லும் தமிழ் இளைஞரை பல மைல் தொலைவுக்கு ஹெலிகாப்டரில் சென்ற போலீசார் ஒருவாறு அவரை கைது செய்துள்ளனர் பிரம்ரன் நகரில் புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்ற சம்பவத்தில் சபீதன் உதயகுமார் என்ற இருபது வயதான தமிழ் இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த இளைஞன் வாகனத்தை திருடிக் கொண்டு தப்பி செல்லும் வழியில் பல இடங்களில் மாறி வாகனத்தை செலுத்திய நிலையில் விபத்து ஒன்றில் சிக்கிய இறங்கி சென்று மறைந்து முற்பட்ட போது போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது மற்றொரு செய்தியை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை தமிழின வரலாற்றில் ஒரு மைல்கள் அசாத் சாலி வாழ்த்து கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் வேறுபாடுகள் காணப்பட்ட நிலையிலும் தமிழினத்தின் விடிவுக்காகவும் நியாயத்துக்காகவும் ஒரே தளத்தில் நின்று ஜனநாயக ரீதியில் போராட முடிவு செய்துள்ள தமிழ் கட்சிகள் அனைத்துக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது அடுத்ததாக இன்று வழியாக இருக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது பொழுது புலரும் போது கண்டியில் சோகம் வீட்டை ஐந்து மாடிகள் விழுங்கின நாட்டின் பல பாகங்களிலும் இடைவிடாது மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் கண்டி பூவெளிகட சங்ஸ்மிதா மாவட்டத்தில் உள்ள ஐந்து மாடிகளை கொண்ட உயரமான கட்டடம் ஒன்று பக்கத்தில் இருந்த சாதாரண இரண்டு வீடுகளின் மீது காங்கிரீட் தட்டுகளுடன் அப்படியே சரிந்து விழுந்துவிட்டது இதில் சிக்கிக்கொண்டவர்களில் மூவர் மரணம் அடைந்தனர் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும் இந்த துயர சம்பவம் நேற்று விடியட் காலை ஐந்து பத்து மணி இடம்பெற்றுள்ளது இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டிருந்த ஒன்றரை மாத சிசு உடனடியாக மீட்கப்பட்டு கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது எனினும் சில மணி நேரத்திற்குள்ளேயே அந்த சிசு விட்டது ராணுவத்தினர் பதினோராவது படைப்பிரிவு போலீசார் தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்களின் விரைந்து செயற்பட்டமையால் அறுபத்தி ஆறு வயதான பெண்ணும் இருபத்தி இரண்டு வயதான பெண் ஒருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் குழந்தை மரணமடைந்து விட்டாலும் காங்கிரீட் தட்டுகளுக்குள் கொண்ட அந்த குழந்தையின் பெற்றோரை உயிருடன் மீட்டெடுக்கும் பணிகளை மீட்பு பணியாளர்கள் கொட்டும் அழைக்கும் மத்தியில் மிக வேகமாக முன்னெடுத்தனர் எனினும் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவ்விருவரையும் சடலங்களாகவே மீட்க முடிந்தது பொழுது புலரும் வேலையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் கண்டியை உடைந்து விழுந்த ஐந்து மாடி கட்டடத்தை பார்வையிடுவதற்காக பலரும் நோக்கி படையெடுத்தனர் எனினும் அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் அவர்களுக்கு இடமளிக்காது மீட்பு பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கினர் சம்பவத்தில் திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றிய சட்டத்தரணி அச்சலா ஏக்க நாயக் அவருடைய கணவன் சமிலா பிரசாத் ஆகியோரும் அவர்களுடைய ஒன்றரை மாத சிசுவும் மரணித்துவிட்டனர் தாங்கள் வசித்த பகுதியில் சாமிலா பிரசாத் சிறிய நடத்தி வந்துள்ளார் உயிருடன் இருவரும் இன்னும் மீளவில்லை தெரிவித்த வைத்தியசாலை நிர்வாகத்தினர் அவர்கள் இருவரும் தங்க வைக்கப்பட்டு ஓய்வெடுக்க வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை என்று விடியீட்டு காலை மூன்று மணியளவில் பாரிய சத்தம் ஒன்று கேட்டுள்ளதென்றும் அதனை அடுத்து அந்த ஐந்து மாடி கட்டிடத்தின் உரிமையாளர் மிக முக்கியமான பொருள்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்துடன் காரில் புறப்பட்டு சென்று விட்டார் எனவும் தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி செல்கிறது மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் பிரபாகரனின் முயற்சி இருபதில் கிடைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தன்னுடைய துப்பாக்கியால் செய்து அரசமைப்பின் இருபதாவது திருத்த சட்டத்தினூடாக பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிட்டும் என தெரிவித்துள்ள பொதுவலு சீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடா திஞானசாரதீரர் இருபதாவது திருத்த சட்டம் மூலம் ஆபத்தானது என தெரிவித்திருக்கிறார் அரசமைப்பின் இருபதாவது திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் எவ்விதமான பிரச்சனைகளும் இன்று இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் நிதியாவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் குரங்கு அமைச்சை எனக்கு வேண்டும் அடம் பிடிக்கிறார் டிலான் எம்பி நாட்டில் அதிகரித்துள்ள குரங்குகளின் பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பது அவசியம் என்பதால் தனக்கு குரங்கு அமைச்சை பெற்று தருமாறும் அதனை பொறுப்பேற்க தான் தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவின் பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் பதுரை மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல இடங்களில் தற்போது குரங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளதால் உற்பத்திகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது எனவும் அந்த செய்தி செல்கிறது மற்றும் செய்தியை பார்க்கலாம் இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் நான் எதிர்த்ததாக கூறிய அதிகாரி யார் என்று தெரியாது அத்தா உள்ள அறிவிப்பு மாகாண சபை ஒழிப்பு சிறப்பானது என்கின்றார் அடிப்படைவாத அமைப்புகளின் உறுப்பினர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்தபோது தான் தலையிட்டதாக வாக்குமூலம் மூலம் அளித்துள்ள அந்த போலீஸ் அதிகாரி யார் என்றே தனக்கு தெரியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் அத்தாவுல்லா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கும் தினகரன் பத்திரிகையின் செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஐந்து மாடி கட்டடம் சரிந்து விழுந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பலி கண்டியில் நடந்த பயங்கரம் இருவர் உயிருடன் மீட்பு பூ வெளிகட பகுதியில் ஐந்து மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத சிசு உட்பட மூவர் பரிதாபமாக பலியாகினர் நேற்று அதிகாலை ஐந்து மணியளவில் கண்டிப்பாக வெளிகட சங்கமித்த மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கட்டட இடிபாட்டில் சிக்கொண்டிருந்த சிசு மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் விடுதலைக்கான பயணத்தில் உயிர் நீத்தோரை நினைவு கூறுவது தவறல்ல அடிப்படை உரிமை வரா தடுக்க முடியாது ரா சம்பந்தன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது விடுதலைக்கான பயணத்தில் உயிர் நீத்தவர்களின் நினைவு கூறுவது அடிப்படை உரிமையாகும் என்றும் அதனை யாரும் தடுக்க முடியாது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் உரிமைகள் மறுக்கப்படும் சந்தர்ப்பங்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து பலமான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜாவின் செயற்பாட்டுக்கு அவர் பாராட்டுகளையும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் திலிபன் நினைவேந்த என்ற பெயரில் பகடிக்காய்களாக்கும் தமிழ் கட்சிகள் நினைவேந்தல் என்ற போர்வையில் மக்களை பகடிக்காய்களாக்கி தமிழ் தலைவர்கள் தமது சொந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுக் கொள்வதற்காக மீண்டும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளார்கள் என அமைச்சரும் இபிடிபி யின் செயலாளர் நாயகவுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம் எதிரணியினர் இருபதை விமர்சிப்பது தமது தவறுகளை மறைக்கவே எதிர்ப்போர் நீதிமன்றம் செல்லலாம் நாமல் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உத்தேச இருபதாவது திருத்தத்தினை முன்வைத்து கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் எதிர்க்கட்சிகள் தங்களது தவறுகளையும் தங்களுக்குள் உள்ள பிளவுகளையும் மறைக்க முயல்கின்றனர் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம் வணக்கம்